நாடு முழுவதும் விவசாய பயன்பாட்டிற்காக 100 ட்ரோன்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஹரியானா மாநிலம் மானேசர் நகரில் விவசாயிகளிடம் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, விவசாயிகளுக்கு உதவும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு நடவடிக்கைகள் மூலம் விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருட்களை சந்தைகளுக்கு எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்றார். விவசாய துறையில் ட்ரோன்கள் அறிமுகம் செய்யப்படுவது 21ஆம் நூற்றாண்டின் நவீன விவசாயத்தில் புதிய அத்தியாயம் எனவும் அவர் குறிப்பிட்டார். ட்ரோன்கள் பயன்பாடு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் ட்ரோன் உற்பத்தி துறையிலும் இது முக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் என பிரதமர் குறிப்பிட்டார். பல துறைகளில் ட்ரோன்கள் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறிய பிரதமர் மோடி, இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தொழில்நுட்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நிலங்களை அளவிடுதல், மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் விநியோகம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளித்தல் உட்பட பல பயன்பாடுகளுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சாத்தியோ, தேஷ் கே லியே யே சமய் ஆஜாதி கே அம்ருத் கால் கா சமய் ஹை, யே யுவா பாரத் கா சமய் ஹை और भारत के युवाओं का समय है। पिछले कुछ वर्षों में देश में जो रिफॉर्म्स हुए हैं, युवाओं और प्राइवेट सेक्टर उसे एक नई ताकत दी है। ड्रोन को लेकर भी भारत ने आशंकाओं में समय नहीं गंवाया। हमने युवा टैलेंट पर भरोसा किया और नई सोच के साथ आगे बढ़े। इस बार के बजट में हुई घोषणाओं से लेकर अन्य नीतिगत फैसलों में देश ने खुलकर टेक्नोलॉजी और इनोवेशन को प्राथमिकता दी है। इसके परिणाम आज हमारे सामने हैं। वर्तमान में ही हम देख रहे हैं कि ड्रोन का कितना विविध इस्तेमाल होने लगा है। अभी बीटिंग रिट्रीट के दौरान 1000 ड्रोन्स का शानदार प्रदर्शन